பழமை பிங்க் க்ளௌடிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா அகரகர் லேயர் கப் கேக்ஸ். நம்ம எப்போதும் பண்ணுற ப்ராசஸ் தான், பட் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் பார்க்க அழகாகவும் இருக்கும், டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒரு அரை கப் அளவு நான் வந்து பால் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல் க்ரீம் மில்க் தான். இந்த மில்க் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதும் இதில் நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சுகர் சேர்த்துருக்கேன். இந்த சுகர் வந்து பாலில் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் அந்த கார்ன்ஃப்ளவர் கரையிறதுக்குள்ள அளவு தண்ணியும் சேர்த்து ஸ்லரி மாதிரி ரெடி பண்ணி அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அகரகர் பவுடர் சேர்த்துங்க. கார்ன்ஃப்ளவரே கொஞ்சம் திக்காக வரும், இன்னும் நமக்கு வந்து திக்காக வரத்துக்கு தான் நான் அந்த அகரகர் பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து ஒரு மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் வந்தது கப் நான் சிலிக்கான் கப் கேக் மோல்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சில்வர் கப்பே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள், உங்ககிட்ட சிலிக்கான் மோல்டு இல்லைன்னா பிளாஸ்டிக் கப்பில் யூஸ் பண்ணுறதா நீங்கள் வந்து நைஃபை வச்சு சுற்றிலும் டிமோல்டு பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சிலிக்கான் இல்லைன்னா சில்வர் மோல்டு எடுத்துங்க. இது இப்போ நல்லா ஆறட்டும். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜெல்லி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் 1 கப் அளவு நான் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அகரகர் பவுடர் சேர்த்துங்க. உங்ககிட்ட சைனா கிராஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட பண்ணலாம். இப்போ அந்த அகரகர் தண்ணியில் நல்லா கலந்ததுக்கப்புறமா, லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நான் வந்து எசன்ஸ் சேர்த்துருக்கேன், ஸ்ட்ராபெரி எசன்ஸு. ஏன்னா நம்ம ரெட் கலரில் பண்ணுறதுனால நான் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 2 டிராப் ஃபுட் கலர் ஜெல் கலர் சேர்த்துருக்கேன். எனக்கு சுகர் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு லைட்டாக ஒரு பாயில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் புட்டிங் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. நான் வந்து தலையில் வச்சுருக்கேன், ஏன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து மேலே இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் நான் வந்து ரிவர்ஸில் தான் நான் வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி ஊற்றுனீங்களோ அதே மாதிரியே வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே வச்சுங்க. எனக்கு வந்து லைட்டாக மேலெல்லாம் வந்து கொஞ்சம் பிசுறு அடித்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து ரிவர்ஸில் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த அகரகர் ஜெல்லியை வந்து அதே அந்த மோல்டில் உள்ள கப்லேயே வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த கார்ன்ஃப்ளவர் புட்டிங் வந்து ஃபஸ்ட்டு டிமோல்டு பண்ணிங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த அகரகர் ஜெல்லியை வந்து 1/4 இதில் ஊற்றிங்க. அப்புறமா சென்டரில் நம்ம வந்து ஒயிட் புட்டிங் பண்ணோம்ல, அதை இந்த மாதிரி ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து ஸ்பூன் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நான் இப்போ வந்து விரல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 2 புஷ் கொடுத்தோம்னா உள்ளர போய் அது அழகாக செட் ஆகிடும். உங்களுக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சு இந்த ஜெல்லி அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். இந்த அகரகர் ஜெல்லி இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா ரெட் கலரு, அது வந்து ஓரளவு ஆறி இருக்கணும். ரொம்ப சூடாக நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நம்ம ஒயிட் கலரில் பண்ணியிருக்க புட்டிங் அது வந்து ஹீட்டில் மெல்ட் ஆகிடும். அதனால் அது ஓரளவு ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த மோல்டில் ஊற்றிக்கணும். இப்போ வந்து நல்லா நான் வெளியிலே தான் வச்சுருந்தேன், செட் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இதில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்ட போல் ஒயிட் கலரில் அவ்வளோவா தெரியல. இப்போ இதை வந்து டிமோல்டு பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான அகரகர் லேயர் கப் கேக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் இதே மாதிரி பண்ணினீங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி வரும். இப்போ நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சுற்றியிலும் வந்து ரெட் கலர்லேயும் சென்டரில் மட்டும் ஒயிட் கலர்லேயும் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இது ரெட் கலரில் பண்ணுமானலாம் இல்லை, உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் பிடிச்ச கலரில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுது, என் ஹஸ்பண்ட்காண்டி நான் இதை பண்ணினேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட், ஐ மேட் திஸ் ஃபார் மை ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் பண்ணலான்ட்ருக்கேன். நான் என் ஹஸ்பண்டுக்கு என்னென்னா வந்து டின்னர் பண்ணேன், ரெசிபி பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வீடியோவாக போடலான்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டேக் கேர், பை பை.